இன்றைய ஆன்மீக தகவலில் கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான தான தர்மம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான தர்மம் செய்கிறது அப்படிங்கிறத விட கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்தாலே போதும், மிகப்பெரிய தானமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தத்துவமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையும், கணவன் மனைவி இருவருமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையையும், பிள்ளையில் கணவன் மனைவி எல்லோருமே சேர்ந்து பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும், அதாவது பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான வகையில் செஞ்சு வந்துட்டு இருந்ததுனாலே அதுவே மிகப்பெரிய தானமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அந்த குடும்பத்தில் கணவர் செய்து கொடுக்க வேண்டிய கடமை அப்படிங்கிறத விட ஒரு உறுதியான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உள்ளார்ந்த உண்மை. தேவையான விஷயங்களை நீங்களே செஞ்சிருக்கும் பொழுது அந்த பெண்ணோ அல்லது மனைவியோ கண்டிப்பாக அடுத்த விஷயத்தில் அல்லது அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ வேண்டிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்காது. ஆண் மகன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படிங்கிற வார்த்தை வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தகுதி ஆடவருக்கு மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அதற்காக பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, உத்தியோகம் பார்க்கக்கூடாது, வருமானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது. ஆண் இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு தேவையான அதிகபட்ச வருமானத்தையும் அதற்கும் மேலான வெகுமானத்தையும் ஆடவன் சம்பாதித்து கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படை சாஸ்திரத்தை மதித்து கும்பராசியை சேர்ந்தவங்க அவங்கவுங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை சரியாக செய்தாலே போதும், அந்த குடும்பத்தில் வந்து தன்மானமும் வெகுமானமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய தானம் வந்துட்டு இருக்குது. அதாவது மானமும் வெகு தன்மானமும் வெகுமானமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் கும்பராசிக்கு உண்டான மிகப்பெரிய தானமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக கும்பராசியை சேர்ந்த ஆண்கள் வந்து தன்னுடைய குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கணும். கும்பராசியை சேர்ந்த பெண்கள் வந்து தன்னுடைய குடும்பத்திற்கான சரியான ஆலோசனைகளையும் சரியான பண்பாடுகளையும் மதித்து செயல்படக்கூடிய அளவுக்கு தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பு பணியில் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.